வணக்கம். ஆர் யூ ரெடி ஃபார் அடேங்கப்பா, அப்படியா சொல்கிற? இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மள பல பேர் நம்மக்கிட்ட இருக்க குறைய மட்டும்தாங்க பெருசாக பார்க்குறோம். என்ன தான் பியூட்டி இஸ் இன் சோல், கலர் இஸ் நாட் அ மேட்டர், இப்படி எல்லா டயலாக்ஸ் பேசினாலும் நாளுக்கு நாள் இன்டர்நெட்டில் போயிட்டு பியூட்டி டிப்ஸ் சர்ச் பண்ணுறவங்க எண்ணிக்கை என்னமோ அதிகமாயிட்டே தாங்க இருக்குது. நம்மளோட முகம் மட்டும்தான் நம்மளோட ரியல் பியூட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம முகத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுலேயும் சில பேர் மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, கலர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். நான் சின்ன வயசில் அக்லியாக இருக்கேன், கலர் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்னோட தாத்தா அடிக்கடி சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு லேடி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மூக்கோட அவங்களோட கம்ப்ளீட் லைஃபையும் போல்டாக லீட் பண்ணியிருக்காங்களா. நம்ம யாரையாச்சும் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க மூக்கு அழகாக இருக்குன்னா கிளி மூக்கு மாதிரி அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நமக்கு கிளி மூக்கு இருந்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு? அது கிளிக்கு மட்டும்தாங்க அழகாக இருக்கும். சரி, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. நான் சொல்கிற அந்த லேடியோட நேம் என்னென்னா அனிதா. அவங்களோட நோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எலிஃபேண்ட் ட்ரங்க் மாதிரி இருக்குமா. அதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு நோஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா மூக்கு சிதைவின் காரணமாக தான் அவங்களோட நோஸ் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க நோஸ் இப்படி இருக்கிற காரணத்தினாலேயே அவங்கள தி எலிஃபேண்ட் ஃபேஸ் கேர்ள் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்றைக்குமே தன்னோட ஃபேஸை ஒரு குறையாகவே நினச்சது இல்லையா. அதுக்கு பதிலாக மற்றவங்களோட பியூட்டி நாலு பேரை திரும்பி பார்க்க வைக்குதுன்னா என்னோட பியூட்டி ஒரு 40 பேரை என்னை பார்க்க வைக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தவங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க அதே கான்ஃபிடென்ஸோட நியூயார்க் சிட்டியில் 1944 கானி ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல நடந்த சைட் ஷோவில் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். கானி ஐலாண்ட் அப்படின்றது அந்த காலத்தில் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு ஒரு புகழ்பெற்ற இடமா இருந்துச்சு. ஸோ பியூட்டி அப்படின்றது நம்ம கலர்லேயோ ஸ்கின்லேயோ கிடையாது, நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசுகிற விதமும் பழகிற விதமும் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே நம்ம எல்லாருமே பியூட்டி தாங்க. நான் சின்ன வயசில் கேள்விப்பட்ட இந்த விஷயத்த ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதில் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஆனால் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பற்றி வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன்ஸ் கொடுங்க. ஏன்னா அது என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எங்களை ஷைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீட்டில் இருங்க, பாதுகாப்பாக இருங்க.